நான் வந்து டாக்டர் ரங்கநாதன் ஜோதி, நியூரோசர்ஜன், பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் அண்ட் டைரக்டர் ஆஃப் நியூரோசயின்சஸ், காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி. நான் வந்து இங்கே வந்து பிரெயின் டியூமர்ஸ், ஸ்பைனல் கார்ட் டியூமர்ஸ், பிரெயின் இன்ஜரிஸ், ஸ்பைனல் கார்ட் இன்ஜரிஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறவர். நான் இங்கே வந்து நான் ஒரு நாவலாக ஒரு சர்ஜரி, ஒரு ரொம்ப பெரிய சர்ஜரியை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணியிருந்தேன். அது பண்ணி பேஷண்ட்டை நல்லபடியாக ஆக்கினேன். அதை சரி எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான்றதுக்காக இந்த இது. இந்த பேஷண்ட்டு நான் சொல்ல போகிற பேஷண்ட்டு 69 வயசு, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த வெளிநாட்டில் அவங்களுக்கு தலைவலி, காக்கா வலிப்புன்னு சொல்லி அவங்க அங்கே 2 வருஷமாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பண்ணிக்கிட்டு இருந்த கடைசியில் தலைவலியும் போல ஃபிட்ஸும் திருப்பி திருப்பி வந்ததுனால ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். இங்கெல்லாம் நம்ம இந்தியாவிலலாம் உடனே ஒரு தலைவலினாலும் இதனாலும் உடனே டாக்டர்கிட்ட வராங்க, ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் அந்தளவுக்கு, ஏன் யூஎஸ் யூகேல கூட வந்து உங்களுக்கு ஒரு தலைவலியோ இல்லை ஒரு வலிப்புனா 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு சிடி ஸ்கேன், ஈவன் ஃபார் டாக்டர்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணுற வேலை பார்க்குற டாக்டர் கூட வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. அந்த பேஷண்ட்டு அங்கே ஒரு ஸ்கேன் பண்ணிடுறாங்க 2 வருஷம் கழிச்சு, அதில் பெரிய டியூமர் வந்திருக்குன்னோடனே உடனே இங்கே காவேரி ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சு இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. வந்தோடனே எங்கிட்ட இதான் அந்த பேஷண்ட்டை நார்மலாக ஆப்ரேட் பண்ணுறதுனா பெரிய ஓப்பனிங், 69 வயசு பெரிய தலையை ஓபன் பண்ணி ஸ்கல் போனை வெளியில எடுத்து அதுக்கப்புறம் பிரெயினை கட் பண்ணி உள்ளார போய் டியூமர் எடுக்கணும். பட் ஆனால் இவ்வளோ 69 வயசு ஆச்சு, ஏற்கனவே அவங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்கு, இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு நான் அவங்களுக்கு மினிமலாக என்ன பண்ணி டியூமரை ஃபுல்லாக எடுக்க முடியுன்றத பார்த்தேன். சரி, அதுங்களுக்கு அது மினிமலி ஆக்சஸ், அதுக்கு வேண்டிய கேட்ஜெட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, நியூரோ நேவிகேஷன், மைக்ரோஸ்கோப், ஃப்ளூரசன் ஆஞ்சியோ இதெல்லாம் இருந்தது. சரி, அதை யூஸ் பண்ணி இங்கே நம்ம மினிமலி ஆக்ச, இது இதுக்காக நான் என்ன பண்ணேன், ஐப்ரோ இன்சிஷன், கண்ணு மேலே இருக்க அந்த ஐப்ரோ மேலேயே ஒரு இன்சிஷன் போட்டு அது வழியாகவே டியூமர்கிட்ட, இதெல்லாம் நேவிகேஷன் மூலமாக நான் அந்த டியூமர்கிட்ட ஈஸியாக போக முடியுது. நேவிகேஷன்றது ஜிபிஎஸ் மாதிரி, நார்மலாக ஒரு காரில் போகும்போது ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்த கரெக்டாக காட்டுற மாதிரி இந்த நேவிகேஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டியூமர் இடத்துக்கு போயிடுவேன். டியூமர் இடத்துக்கு போனோன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி மேக்னிஃபிகேஷனில் அது போகிற ரத்த குழாய் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அதை டியூமரை ஃபுல்லாக நான் வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கு இன்சிஷன் போட்டதே 1 இன்ச்சு தான், அதுவும் ஐப்ரோ மேலே. அதனால் ஐப்ரோ கூட ஷேவ் பண்ணலை, யூஸ்வலாக நாங்கள் ஷேவ் பண்ண மாட்டோம், ஐப்ரோ மேலேயே போட்டு அதுக்கப்புறம் டியூமரை ஃபுல்லாக எடுத்துட்டு திருப்பி ஐப்ரோ க்ளோஸ் பண்ணிட்டோம். பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ண வடு எதுவுமே தெரியல. அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ண உடனே அன்றைக்கே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது நாள் நான் டிஸ்சார்ஜும் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த பேஷண்ட்டுக்கு. அதனால் இந்த மினிமலி இன்வெஸ்டிவ், அவங்க ரொம்ப கஷ்டமும் படலை, வலின்றதும் சொல்லவே இல்லை, பிபி சுகருக்கெல்லாம் நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. 3வது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். தியேட்டரில் வந்து 1 ஹவர் தான் ஒர்க்கு, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு எதுவும் இல்லை, வென்டிலேட்டர்னு எதுவும் வைக்கவே இல்லை, வார்டில் 3 நாள் தான் இருந்தேன். அவங்களுக்கு செலவும் ரொம்ப கம்மியாச்சு, அதே சமயத்தில் அவங்க இதெல்லாம் வெளிநாட்டிலே. அதனால தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே நிறைய பேஷண்ட்ஸ், வெளிநாட்டில் நார்மலாக இது பண்ணாலே ஒரு சின்ன சர்ஜரிக்கு அவ்வளோ செலவும் ஆகும், அதை பெருசு இது பண்ணுவாங்க. இங்கே வந்து எவ்வளோ இது பண்ணாலும் அதுக்கு ரொம்ப செலவும் ரொம்ப கம்மி, அதே சமயத்தில் மினிமலி இன்வேசிவாக பண்ணது. ஸோ இது கொஞ்சம் நாவலாக பண்ணதுனால எல்லாம் பெருசுக்கும் சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த அழைப்பு. ஈஸிலி அக்சஸிபிள், எனக்கு அது தெரிஞ்சது இந்த இடத்து வழியாக போகலாமே, ஏன் இது இவ்வளோ பெருசு பண்ணணும், சின்னதாக பண்ண நேவிகேஷன் இருந்தது, நேவிகேஷன் மூலமாக இது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த வழியாக போனால் போயிடலாம் அப்படின்றது. அதான் சொன்னேன் இல்லை, நேவிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல், அந்த நேவிகேஷன் மூலமாக போனால் எனக்கு எந்த தடையும் வராது, ஈஸியாக அந்த டியூமர்கிட்ட போயிடுவேன், ஈஸியாக எடுத்துடலாம், இந்த இடம் ஓப்பன் பண்ணால் போகிறோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஐ ப்ரொசீடட் வித். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் கம்மியாக தான் அவங்களுக்கு எப்படி கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் வந்து பயங்கரமாக கம்மியாகிடும். அதாவது அந்த பேஷண்ட் நார்மலாக கன்வென்ஷனல் சர்ஜரியில் அவங்க வந்து அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு நிறைய பர்சன்டேஜ் இருக்கும், இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் பர்சன்டேஜ், ஒரு விஷயம். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஸ்டே, மருந்து காஸ்ட்டு, அவங்க ஐசியூ காஸ்ட்டு எல்லாமே கம்மியாகிடும். ஆக்சுவலாக இப்போ இந்த பேஷண்ட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வென்ஷனலாக பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 10 நாள் இருந்திருப்பாங்க, ஒரு 5 நாள் ஐசியூவில் இருப்பாங்க, வெண்டிலேட்டரில் இருந்திருப்பாங்க, அந்த சார்ஜெல்லாம் இருக்கும், அதுக்கான மருந்துகள்லாம் இருக்கும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு டே கேர் சர்ஜரி மாதிரி, நம்ம எப்படி போய் ஒரு அப்பண்டிக்ஸ் ஹெர்னியா சர்ஜரி பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க சிம்பிளாக. ஸோ அதனால் வந்து காஸ்ட் வந்து இதில் கம்மியாகுது. ஸோ இதில் வந்து காவேரி வந்து அதை தான் ரொம்ப நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணி பேஷண்ட்டுடைய
லென்த் ஆஃப் ஸ்டேவை கம்மி பண்ணுறதும் அவங்களுடைய மெடிசன் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸை கம்மி பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய இதுவும் அதுதான் மோட்டோவும் அதுதான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.